உலக வரலாற்றில் ஒரு 31 ஆண்டு காலம், 100 ஆண்டு பேசுகிற ஓராண்டு சாதனையில் 501 வாக்குறுதிகளில் 454வது வாக்குறுதி பேரறிவாளன் உள்ளிட்ட 7 பேரை நான் முதலமைச்சரானால் விடுவிப்பேன் என்று தந்த வாக்குறுதி நிறைவேற்றப்பட்ட நாளில் நான் உங்களை சந்திக்கிறேன். பேரறிவனுக்காக பேரறிவாளனுக்காக இரத்தம் கக்க பேசியிருக்கிறேன். திசைகளின் தசைகளை பித்தறிகிற இரத்த சந்தத்தில் தமிழ்நாட்டின் 8 திசைகளிலும் நான் கொட்டி முழக்கி இருக்கின்றேன். ஒரு கையறு நிலையில் என்னால் இனி முடியாது என்கிற அளவிற்கு தம்பி பேரறிவாளன் விடுதலைக்காக இந்த மண்ணில் ஒரு சொற்பொழிவாளன் எந்த உச்சத்தை தொட முடியுமோ அந்த உச்சத்தை நான் தொட்டிருக்கிறேன். ஆனால் இன்றைக்கு ஒரு 31 ஆண்டு கால வாசத்திற்கு பிறகு விலங்குகள் உடைந்தன, விடுதலை கிடைத்தது, மாநில அரசாங்கத்திற்கு இருக்கிற அதிகாரத்தை அங்கீகரித்து வந்தேறி ஆளுநர்கள் மாநில அரசாங்கத்தின் மீது அத்துமீறுவதற்கு அதிகாரம் இல்லை என்று இந்திய திருநாட்டில் இருக்கிற ஆளுநர்களுக்கு எச்சரிக்கை விடுக்கிற வகையில் ஒரு மகத்தான தீர்ப்பை வழங்கி குயில்தாசன் அற்புதமாள் பெற்றெடுத்த பிள்ளை உலகத்தில் 65 நாடுகளில் சிந்தி சிதறி கிடக்கக்கூடிய தமிழர்களின் கவலைக்கும் கனவுகளுக்கும் சிறகுகள் தயாரித்து தந்தான் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் MK Stalin என்று இன்றைக்கு உலகம் எல்லா திசைகளிலும் அண்ணன் ஸ்டாலின் பெயரை திரும்ப திரும்ப உச்சரிக்கின்றது. தமிழ்நாடு அரசின் சார்பில் உச்ச நீதிமன்றத்தில் ராகேஷ் திவாரி, தமிழ்நாடு அரசாங்கத்தின் சார்பில் உச்ச நீதிமன்றத்தில் ஹமிதானந்த் திவாரி, கிருஷ்ணமூர்த்தி, ஜோசப் அரிஸ்டாட்டில், குமணன் போன்ற தேர்ந்த வழக்கறிஞர்களை தமிழகத்தின் தலைமகன் அண்ணன் ஸ்டாலின் சரியாக அடையாளம் கண்டு சட்டத்தின் வழி நின்று நியாயத்தின் கதவுகள் வழியாக தம்பி பேரறிவாளன் விடுதலை பெறுவதற்கு அந்த வழக்கறிஞர்களை நியமித்ததுதான் என்னை கேட்டால் பேரறிவாளன் விடுதலைக்கு கதவுகள் திறந்து வைத்தது என்பதை இங்கு வந்திருக்கிறவர்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இதிலே மிகுந்த கவனமாக இருந்த தமிழக அரசுக்கும் சட்டத்துறைக்கும் நாஞ்சில் சம்பத் நன்றி தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். இன்றைக்கு பேரறிவாளன் விடுதலை பெற்றான் என்ற செய்தி வருகிறது. தளபதி உதகமண்டலம் உச்சிக்கு போய்விட்டு சென்னை திரும்ப வருவதற்குள் மிச்சம் இருக்கிற 6 பேரும் விடுதலையாவார்கள் என்கிற செய்தியோடு வருவார் என்கிற அளவிற்கு இந்திய துணைக்கண்டத்தின் அரசியலில் ஒரு மிகப்பெரிய திருப்பத்திற்குரிய தீர்ப்பை விருப்பத்திற்குரிய தீர்ப்பை தளபதி அவர்கள் பெற்றுத் தந்திருக்கிறார்கள். தம்பி பேரறிவாளன் விடுதலைக்காக ஒரு 1/4 நூற்றாண்டு காலத்திற்கு மேலாக களமாடியவர்கள் உச்ச நீதிமன்றத்தினுடைய நீதியரசராக இருந்த VR கிருஷ்ணய்யர், எடி தாமஸ், உலக புகழ் பெற்ற கிரிமினல் லாயர் ராம்ஜித் மலானி, மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் அண்ணன் வைகோ, இந்த வேள்வியில் சத்தமில்லாமல் வானத்தையும் சிறகையும் வாரி தந்த தமிழ்நாட்டு மக்கள் அனைவருக்கும் இன்றைக்கு தம்பி பேரறிவாளன் நன்றி சொல்லியிருக்கிறார்.
என்னை கேட்டால் ஓராண்டு ஆட்சியில் தளபதியின் முத்தான சாதனைகளில் முதல் சாதனையாக இந்த விடுதலை இன்றைக்கு அமைந்துவிட்டது. தமிழினத்தினுடைய மீழ்ச்சி வரலாற்றில் ஒரு புதிய அத்தியாயம் தொடங்கப் போவதற்கான பொன்னாள் இந்நாள். இலங்கை பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது. கொழுப்பு பிடித்தவர்களின் கொழும்பு நகரில் இன்றைக்கு கலகக்காரர்கள் ஆகாய மலாவை மாளிகைகளை சூறையாடி கொண்டிருக்கிறார்கள். 2009 நந்திக்கடல், 2022 ருக்னகலா, 2009 முள்ளிவாய்க்கால் முற்றம், 2022 ராஜபக்சே வீடு என்று வினை விதைத்தவன் வினை அறுத்துத்தான் தீர வேண்டும் என்கிற சராசரி நியதி இலங்கையில் நடைமுறையில் இருக்கிற பொழுது, கடந்த காலங்களை கணக்கில் எடுத்துக் கொள்ளாமலும் கவனத்தில் எடுத்துக் கொள்ளாமலும் பற்றி எறிகிற இலங்கையில் தீயை அணைக்கவும், பசியெடுத்தவர்களுக்கு பால் சோறு தரவும், இனிமேல் ஒரு சிபிச்சக்கரை நிறுத்தி வரமாட்டான், அந்த கடமையும் நானே செய்கிறேன் என்று தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் இன்றைக்கு கப்பலில் 80 கோடி கிலோ அரிசி, 137 வகையான மருந்துகள், பால் பவுடர்கள் என்று ஒரு கப்பல் நிறைய இன்றைக்கு அனுப்பி வைத்திருக்கின்றார். என்னுடைய 100 ஆண்டுகால தமிழக பண்பாட்டு அரசியல் வரலாற்றில் ஓராண்டு காலத்தில் தளபதி அவர்கள் சாதித்திருக்கிற சாதனை இந்திய துணைக்கண்டத்தில் இதற்கு முன்பு இதுவரை இருந்த எந்த முதலமைச்சரும் சாதிக்காத சாதனையை இன்றைக்கு தளபதி அவர்கள் நிகழ்த்தியிருக்கிறார்கள். அதிகம் பேசாமல், எந்த இடத்திலும் கொஞ்சம் கூட அத்துமீறாமல், ஒரு கட்டுப்பாடு உள்ள ஒரு மாணவனைப் போல ஒரு நாட்டினுடைய முதலமைச்சர் ஏழைகளின் இதயத்தை நெஞ்சில் வைத்து கொண்டு இன்றைக்கு அவர் ஆற்றி வருகிற பணிகளுக்கு உலகம் எங்கும் இருந்தும் ஒரு அங்கீகாரம் கிடைத்து கொண்டிருக்கிறது. ஒரு போட்டி அரசாங்கத்தை நடத்துவது மாதிரி கான்ஸ்டிடியூஷனல் அத்தாரிட்டியாக இருந்த கடமையாற்ற வேண்டிய ஒரு கவர்னர், தமிழ்நாடு அரசு எடுக்கக்கூடிய எல்லா முயற்சிகளையும் முறித்து போடுவதற்கும் முட்டுக்கட்டையாக இருப்பதற்கும் அவர் தொடர்ந்து கடமையாற்றி வந்தார். அப்படி கடமையாற்றி வந்த கவர்னரிடத்திலே கூட ஒரு காழ்ப்புணர்ச்சியோ, அவரை காயப்படுத்த வேண்டும் என்று கருதியோ ஒரு நடவடிக்கை கூட தன்னில் இருக்காமல், ஆனால் ஸ்டாலின் அடிக்கிற அடி எப்படி வலிக்கும் என்பதற்கு, நீ தந்து விருந்தை விட நரிக்குறவர் தந்து விருந்து நல்ல விருந்தென்று நாட்டுக்கு சொன்னதன் மூலம் அவர் அடிக்கிற அடியில் ஏற்படுகிற காயம் நீண்ட நாள் இருக்கும் என்பதையும் அவர் உணர்த்தினார்.